எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறது 14வது பாகம், காதலானாய் சுவாசமானேன். இது முன்கதை சுருக்கம் என்ன என்று பார்த்தா, ஒரு அத்தை மகளுக்கும் மாமன் மகனுக்கும் இடையே காதல். அவங்களுக்கு அவங்களோட சொந்தங்கள் என்னன்னு தெரியாமலே ஒத்தர் ஒத்தர் காதலிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் சேர்றாங்களா சேரலையா, சேர்ந்தாங்கன்னா எப்படி சேர்ந்தாங்க, இதுதாங்க இந்த கதையோட சுருக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 15வது பாகம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். மின்மினி தேசத்து இளவரசிகள் மெல்ல விடை பெற்று கொண்டிருக்க, மாயவன் தன் மயிலிறகால் இளங்காலை கதிர்களால் ஊடல் தீர்க்க கிழக்கில் தென்படத் தொடங்கியிருந்தான். நடந்தவை எல்லாம் நிஜம்தானா என தன்னையே கிள்ளி பார்த்து கொண்ட சந்தோஷ் தன் தேவதையின் வெக்கத்தை நேரில் பருக எண்ணி வீட்டிற்குள் விரைந்தான். அங்கே கனவுகளின் சங்கமம், காதலனின் ஏகாந்தம், கவிந்த பிம்பத்தை நிலாவின் மனதில் அரங்கேற்ற திடுக்கிட்டு விழித்தவள், ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா, எப்படி இவ்வளவு நேரம் தூங்கினேன்னு தெரியலையே, சந்தோஷ் வீட்டுக்கு வந்திருப்பானா என்ற பதற்றம் நிறைந்த கேள்விகளை சுமந்தபடி அறையை விட்டு வெளியே வந்து வானவெளி முற்றத்தை எட்டி பார்த்தாள். முற்றத்தின் ஒரு தூணின் அருகில் தமிழன்பன் கையில் செய்தித்தாளோடு அமர்ந்திருக்க, கையில் காகித கத்தையோடு நின்றிருந்தான் சந்தோஷ். கணக்கு வழக்குகளை எல்லாம் சரிபார்த்த பின்னர் தமிழன்பன் வெளியில் சென்றுவிட பெருமூச்சு விட்டவனாய் நிஜ உலகத்திற்கு வந்தான் சந்தோஷ். நிலாவிற்கு குட் மார்னிங் அனுப்ப எண்ணி வாட்ஸ்அப்பை ஓபன் செய்தவன் அப்பொழுதுதான் நிலா முதல் தளத்தில் நின்று தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். கண்களில் ஆயிரம் உணர்வுகள் ஆனந்த தாண்டவம் புரிய, அவற்றை வார்த்தையால் டெக்ஸ்டில் பதிவு செய்து தூதாக அனுப்பினான் சந்தோஷ். அவன் டைப் செய்யும் போதே அவனது கண்ணக்குழி இவள் பார்வையில் பட்டுவிட, அவள் அழகிலிருந்து மீள விரும்பாதவளாய் அந்த புன்னகை தனக்காகத்தான் என தெரிந்தாலும் அவனது பார்வையின் தாக்கத்தை ஏந்தி கொள்ள இயலாததாலும் வெட்கத்தோடு அறைக்குள் ஒளிந்து கொண்டாள். அதற்குள்ளாக அவளது அலைபேசி மினுமினுக்க, உன்னையும் வெக்கப்படச் செய்தானா அவன் என செல்ல சினுங்களோடு தன் அலைபேசியிடம் கேட்டவாறே சந்தோஷிடம் இருந்து வந்த வாட்ஸ்அப் மெசேஜை படிக்க ஆரம்பித்தான். குட் மார்னிங் டார்லிங், நல்ல தூக்கமா நிலா? எப்ப வந்தீங்க சந்தோஷ்? அப்பவே வந்தாச்சு, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு தெரியும், அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. நடந்ததையெல்லாம் யோசிச்சு பார்த்தா கனவு மாதிரி இருக்கு சந்தோஷ். ஆமா, என்ன நடந்தது, நீ எதை பத்தி பேசுற? ஓ அப்படியா, சரி ஓகே, சரி சரி, டென்ஷன் ஆகாத. நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் எப்படி இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நானே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் வித் ஆல் எமோஷன்ஸ். நீ அனுப்பினியே ஒரு ஹார்ட்டு, இட் லுக்டு லைக் எ ரியல் ஒன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சந்தோஷ்? எஸ் ப்ளீஸ். எனக்கு லட்சம் தேவை, கோடி தேவை, உங்ககிட்ட லவ் யூ சொல்லணும் போல இருக்கு. வென்எவர் யூ கிவ் மீ த ஃபீலிங் தட் ஐ ஆம் இன் லவ் வித் யூ, ஐ லவ் யூ சந்தோஷ். சந்தோஷ், ஆனால் நீ சொல்லவே இல்லையே நிலா. ஐ லவ் யூ சந்தோஷ். சந்தோஷ் சொல்லலை. ஹேய், இப்போ கூட சொன்னேனே, நோ சொல்லலை. யூ டைப்டு, சொல்லணும்னா கால் பண்ணி சொல்லணும், இல்லைன்னா நேரில் சொல்லணும். ஐயோ
அவ்வளோ தைரியம் இல்லையே, மெசேஜில் டைப் அடிக்கவே ஷிவர் ஆகுது. ஸோ சொல்லலை. அதற்கு பதில் அனுப்பும் முன் அர்ச்சனா இவளை தேடி வந்து விட்டாள். அண்ணி ஒரு ஹாப்பி நியூஸ், உங்களையும் அமுதா அத்தையும் அப்பா சீக்கிரமாக ரெடியாக சொன்னாங்க. நம்ம எல்லோரும் இங்கே பக்கத்தில் இருக்கிற திருமயம் கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம், ஜாலியாக இருக்கும் அண்ணி, சீக்கிரம் கிளம்புங்க என்று இவளுக்கு மேட்சாக தானும் அதே கலரில் உடை உடுத்த போவதாக சொல்லிவிட்டு துள்ளலோடு போகும் அர்ச்சனாவை பார்த்து புன்னகைத்து கொண்டாள் நிலா. அதே சமயம் சந்தோஷ் வருவானான்னு தெரியலையே என மனம் ஏங்கி தவிக்க ஆரம்பிக்க, அதை பற்றி அவள் கேட்ட மெசேஜை சந்தோஷ் அப்போது பார்க்கவில்லை. காலை உணவிற்காக குடும்பத்தில் அனைவரும் இரு வரிசையில் எதிரெதிராக தரையில் அமர்ந்திருக்க பொன்னியும் மாலினியும் பரிமாறி கொண்டிருந்தனர். கூட்டு குடும்பங்களின் ஒவ்வொரு பொழுதுமே திருவிழா போல என பிரமிப்பு அடைந்தவளாய் அவர்களோடு இணைந்து கொண்டாள் நிலா. உணவருந்த ஆரம்பிக்கும் முன் கடைசி நேரத்தில் சந்தோஷம் ஓடி வந்து நிலாவுக்கு எதிரான வரிசையில் அமர்ந்து கொண்டான். அப்பொழுதுதான் அவளது மெசேஜை கவனித்தவன் ரிப்ளை செய்ய தொடங்கிய சமயம், என்ன பிரதர், உங்க ஆளு உங்களுக்கு எதிரிலே உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள கூட பார்க்காம அப்படி என்ன பண்றீங்க போன்ல என்று உணவு பரிமாறிக்கொண்டே ஆனந்தி கேட்டார். சிஸ்டர், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், நேத்தே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு என கண் சிமிட்டினான் சந்தோஷ். மேலும் இப்போ மேடமுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஆச்சரியத்தில் அகன்ற விழிகளோடு, அடப்பாவி இதை இவ்வளோ லேட்டாக சொல்கிற, சின்ன கோபத்தில், அதான் லவ் செட் ஆகிற வரைக்கும் ஒன்று விடாமல் புலம்ப வேண்டியது, லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா அப்படியே கலட்டி விட வேண்டியது என ஆனந்தி முறைக்கவும், அவளை சந்தோஷ் கன்வின்ஸ் பண்ணுவதற்குள், அங்கே என்ன பேச்சு சாப்பிடும்போது என்ற தமிழன்பனின் குரலில் இவர்கள் இருவரோடு சேர்ந்து நிலாவும் சற்று நடுங்கி போனாள். சந்தோஷ், சாப்பிடும்போது பேசுனா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அதுலேயும் நீ ஃபோனை கையில் வச்சிருக்கிறத பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல சாப்பிடு என்று சந்தோஷின் அம்மா உரைக்கவும், எதுவுமே நடக்காதது போல சாப்பிட ஆரம்பித்த சந்தோஷை பார்த்த நிலாவிற்கு சிரிப்பு வந்தது. சிறிது நேரத்தில் எல்லோரையும் அழைத்து கொண்டு செழியன் வெளியில் கிளம்ப நிலாவிற்கோ சந்தோஷ் வருவானா மாட்டானா என்பது தெரியாமல் கவலையாக இருந்தது. எல்லோரும் சென்ற பின்பு அரை மணி நேரம் கழித்து சோகமே உருவாக அமர்ந்திருந்த புன்னியிடம் வந்த சந்தோஷ், அம்மா சீக்கிரம் வாங்க போலாம். எங்க சந்தோஷ்? திருமயம் கோட்டையை சுற்றி பார்க்க. அப்பா தான் என்னை போக வேணான்னு சொல்லிட்டாங்களே, பர்மிஷன் வாங்கியாச்சும்மா, அதெல்லாம் பெரிய கதை, பாட்டியை வச்சு தாத்தா கிட்ட பேசி அப்பாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து என்று சந்தோஷ் சொல்லியிருக்கும் போதே, போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வரணும் என்று தமிழன்பனின் சம்மத குரலை கேட்க நேரிட, விட்டால் போதும் என்று துரிதமாக கிளம்பி சந்தோஷும் பொன்னியும் சென்று விட்டார்கள். ஒரு உயர்ந்த குன்றின் உச்சியில் இயற்கை அரண்களோடு கலை நேர்த்தியுடன் அமைந்துள்ள திருமயம் மலைக்கோட்டை 1676 வருடம் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் விஜய ரகுபதி சேதுபதியின் காலத்தில் கட்டப்பட்டது. இன்றும் இக்கோட்டை ஒரு வரலாற்று சின்னமாக இந்திய அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்றது. கட்டுக்கோப்பாக திகழ்ந்த அதன் உள் சுற்று மதில்களில் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்த நிலாவிடம், அண்ணி நீங்க சின்ன வயசுல இந்த ஊர்ல தான் இருந்தீங்களாம், அப்பா சொல்லியிருக்காங்க என்று பேசிக்கொண்டிருந்த அர்ச்சனா அவளது கையை பிடித்து மலைக்கோட்டையின் உச்சியில்
கிழக்கு நோக்கி நிறுவப்பட்டிருந்த பீரங்கி மேடைக்கு அழைத்துச் சென்றாள். அனி, இங்கேந்து பாருங்க, ஊரு அவ்வளவு அழகாக தெரியும் என்று சொல்லி கொண்டிருந்தவள் திடீரென பரபரப்போடு, அப்பா, சந்தோஷ் அண்ணாவும் பெரியம்மாவும் வராங்க என்று செழியனுடன் அறிவிக்க வேண்டி உற்சாகமாக போய்விட்டாள். சட்டென்று திரும்பி பார்த்த நிலாவிற்கோ தன் மொத்த சந்தோஷமும் அவன் உருவாய் கண்முன்னே தோன்றிட பார்வையாலே அவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாள். அடுத்து வந்த 3 மணி நேரமும் குடும்பத்தாரின் நெகிழ்ச்சியான தருணங்கள். காரணம், அங்கு உயிர் தோழியர் இருவர் தங்களை மறந்து 20 வருடங்களாக பின்பாக சென்று அளவளாக ஆரம்பித்திருந்தனர். பொன்னியும் அமுதாவையும் தொந்தரவு செய்ய விரும்பாத மற்றவர்கள் குதூகலமாய் சுற்றி வந்து எடுத்து வைத்திருந்த உணவை பங்கிட்டு உண்டு அந்தாட்சரி விளையாடி தங்களைப் போல அன்று இவ்வுலகத்தில் மகிழ்ச்சியானவர் எவருமில்லை என்று நிரூபித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பாடல் வரியில் சந்தோஷின் முறை வந்துவிட தன் தேவதைக்கெனவே பாடத் தொடங்கினான். என் பாதைகள், என் பாதைகள், உனது வழிபாத்து வந்து முடியுதடி, என் இரவுகள், என் இரவுகள், உனது முகம் பார்த்து விடிய ஏங்குதடி, இரவையும் பகலையும் மாற்றிவிட்டாய், எனக்குள் உன்னை நீ ஊற்றிவிட்டாய், மூழ்கினேன் நான் உன் கண்களில், முன்பனியா முதல் மழையா, என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே என்று மனமுருக பாடியவன் என் கண்களை பார்த்து உன் காதலை சொல்லடி பெண்ணே என்று விழிகளால் கெஞ்சினான். இதயம் கரைந்திட தன்னை ஈர்ப்பவனின் கோரிக்கையை நிறைவேற்ற தவித்தவளை தட்டி எழுப்பியது மற்றவர்களின் கைத்தட்டல். எங்க சந்தோஷ் அண்ணா மாதிரி யாருமே இல்ல, சூப்பர் அண்ணா, சமய பாடிட்டீங்க என்ற அர்ச்சனா, சிச்சுவேஷன் சாங் இல்லையாண்ணா என்கவும் சந்தோஷும் நிலாவும் ஏன் ஆனந்தி உட்பட அதிர்ந்து போய்விட்டார்கள். என்ன சொல்ற அர்ச்சனா என்று ஆனந்தி பதறி போய் கேட்க, ஆமாங்கா, இந்த சாங்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், நம்ம திருமயம் கோட்டை வரும் இங்க ஷூட்டிங் நடந்ததுல என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்காங்க. ஓ, அதை சொல்ல வரியா என்ற மூவருக்கும் அப்பொழுதுதான் மன நிம்மதி வந்தது. அன்றைய பொழுதுகள் சந்தோஷ் சாரலாய் கழிய நிலாவிற்கோ இவனிடம் பேசக்கூட வேண்டாம். இப்படியே அவன் அருகிலேயே அவன் மூச்சு காற்று படும் தூரத்தில் இருப்பதே சுகமாய் அவனை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், ஜென்மம் ஈடேறும் என தோன்றியது. பின் கோட்டையின் அடிவாரத்தில் இருந்து கோவிலுக்கு சென்று வீட்டிற்கு திரும்பினர் அனைவரும். ஹாலில் டிவியை ஓடிக்கொண்டிருக்க களைப்பை பொருட்படுத்தாமல் அவரவர் அன்றைய பொழுதை பற்றி உரையாடி கொண்டிருக்க நிலாவின் செல்போன் அழைத்தது. எடுத்து பேசியவளின் மறுபுறம் சந்தோஷ், நிலா என்ன பண்ற? நானா? சும்மா பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசு. இப்படி எப்படி போன்ல பேசுறது சந்தோஷ், எல்லாரும் பக்கத்துல இருக்காங்க. ஆமா, கஷ்டம்தான். அப்படின்னா வந்து நேர்ல பேசு. என்ன விளையாடுறீங்களா? நான் மாட்டேன்பா. ஆமா, இப்ப எங்கிருந்து பேசுறீங்க சந்தோஷ்? முதல்ல இந்த வாங்க போங்க சொல்றதெல்லாம் ஸ்டாப் பண்றியா? கால் மீ சந்தோஷ். அது பேச பேச வந்துடும், கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி, 1 hour டைம் தரேன், மொட்டை மாடிக்கு வந்துடு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஐயோ, நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட இப்ப வருவியா மாட்டியான்னு நான் கேட்கவே இல்லை டார்லிங், நீ வர்ற அவ்வளோதான் படா என்றவள் அதற்குள்ளாக அர்ச்சனா அருகில் வர போனை அணைத்து விட்டாள். அடிப்பாவி, ஒரு பேச்சுக்கு பேர் சொல்லி கூப்பிடுனா அதுக்குள்ள டான்னு சொல்லிட்டாளே, வரட்டும் பார்த்துக்கலாம் என புன்னகையோடு தன் நிலாவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அடுத்த அரை மணி நேரத்தில்
காதல் பயத்தை மயக்கிவிட தயங்கி தயங்கி அவன் இருக்கும் இடத்தை அடைந்தாள் நிலா. முதல் முதலாக கோயம்புத்தூரில் திருமண மண்டபத்தில் அவனிடம் பேசுவதற்காக வந்து அவன் தீவிர யோசனையில் நிற்பதை கண்டதால் அவனாகவே திரும்பும் வரை கதவின் அருகில் நின்றது நினைவுக்கு வர, அன்று உன்னை யாரெனத் தெரியாது, இன்றோ நீ என் உரிமையானவன் என்ற எண்ணமே மனதை நிறைக்க, அவன் பார்வையின் திண்டலுக்காக மௌனமாக காத்திருந்தாள். எதேர்ச்சியாக திரும்பியவன், ஹேய், எப்ப வந்த, கூப்பிட்டிருக்கலாம்ல என்றான். அங்கு வார்த்தைகள் அல்லாத புதிய மொழி ஒன்று உருவாக இருவருக்கும் மட்டும் கேட்கும் அலைவரிசை ஒன்றை அவர்களின் இதயங்கள் படைத்து கொண்டிருந்தன. அவர்களது இதய துடிப்பின் டெம்போவை அதிகரித்தது கீழே டிவியின் இசை அருவியின் இரவு நேர மெல்லிய பூங்காற்றே. காற்றை பிடித்து வானத்தில் ஏறி நிலவை திறந்தேன், நீ தெரிந்தாய். மேகம் உடைத்து மெதுவாக பார்த்தேன், துழியாய், அதிலே நீ தெரிந்தாய். புல்லை எரித்து சாம்பல் விதைத்தேன், பூவாய், அதிலே நீ முளைத்தாய். கடலை பிடித்து அலைகள் வடைத்தேன், நுரைகள் முழுவதும் நீ தெரிந்தாய். நீ கேட்டால் போதுமடி, என் உயிரை பரிசளிப்பேன். நீ வா, நீ வா, என் அதிசய பூவே வா. நீ வா, நீ வா, என் அழகிய தீவே வா. எத்தனை வருடங்கள் கடந்தாலும் சில வரிகளும் பாடல்களும் இதயத்தை துளைக்கும் சக்தி இருக்கும். இதுதான் இசை நமக்களிக்கும் வரம். அப்படித்தான் இருந்தது சந்தோஷுக்கும் நிலாவிற்கும். இது நமக்கான நேரம், இந்த விண்ணை தொட்டுவிடலாம் வா என்பது போல அவன் பார்வை இரு கரம் நீட்டி அழைக்க, இசை செய்த மாயமோ அவன் விழிகள் செய்த மந்திரமோ அடுத்த நிமிடமே யோசனைக்கு விளக்களித்து அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். நிலாவின் ஒளியில் இவ்விருவர் இதழ்கள் பேசிய இரகசிய மொழியை இங்கு பிரதிபலிப்பது நியாயமே அல்ல. Don't disturb them forever. மீண்டும் தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான டைத்தன் பண்ணி எங்க கதையை கேட்கறதுக்கு நன்றி. மீண்டும் புதிய எபிசோடோட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.